உங்களை விட பணக்காரர் எவரும் உலகில் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு கம்ப்யூட்டர் உலகின் பேரரசன் பில்கேட்ஸின் பதில் இதோ தொடர்கிறது. தன்னுடைய வேலை போன பிறகு கையிலே காசில்லா சூழலில் நியூயார்க் நகர விமான நிலையத்தில் இரண்டு முறை இலவச நாளிதழ்களை தந்த அந்த கருப்பின சிறுவனை பார்க்க போனார் பில்கேட்ஸ். அந்த அனுபவத்தை இதோ பில்கேட்ஸே தொடர்கிறார். அந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு பிறகு நான் உலக பணக்காரர் வரிசையில் இடம் பிடித்த பிறகு நாளிதழ் விற்ற அதே கருப்பின சிறுவனை பார்ப்பதற்காக ஆவலோடு அதே நியூயார்க் நகர விமான நிலையத்திற்கு போனேன். சரியாக 19 வருடங்கள் கழித்து அவன் அங்கு இல்லை, எளிதில் கிடைக்கவில்லை அவன். 1.5 மாத தேடுதலுக்கு பிறகு அந்த சிறுவனை தேடி கண்டுபிடித்து விட்டேன். இளைஞனாயிருந்தான் அவன். அவனை கண்டுபிடித்து கேட்டேன், என்னை தெரிகிறதா? உடனே சொன்னான் அவன், தெரிகிறது, நீங்கள்தான் புகழ்பெற்ற பில்கேட்ஸ். பல வருடங்களுக்கு முன்னால் கையில் காசில்லாமல் நியூயார்க் விமான நிலையத்தில் இருந்தபோது நீ எனக்கு 2 முறை இலவசமாக நாளிதழ்களை வழங்கினாய். இப்படி அவனுக்கு நினைவுபடுத்தினேன். நினைவு இருக்கிறது என்றான் அவன், அதில் அவ்வளவு ஆர்வம் காட்டாமல். அதற்காக இப்பொழுது நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அவற்றை கைமாறாக தர விரும்புகிறேன், கேள். இப்படி கேட்டு நின்றேன் நான். அந்த கருப்பு இளைஞனோ, உங்களால் அதற்கு ஈடு செய்ய முடியாது சார், இப்படி சொன்னான். ஏன் என்றேன். அதற்கு அவன் சொன்னான், சார், நீங்கள் அப்படி அதை சரி கட்ட முடியாது. அது நீங்கள் ஏழையாயிருந்த போது நான் கொடுத்தது. இப்போது நீங்கள் பணக்காரரான பின்னே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள். ஏழையாயிருந்த போது பெற்றதை நீங்கள் ஏழையாயிருந்துதானே தர வேண்டும். ஆகவே அதை நீங்கள் எப்படி சரி கட்ட முடியும்? சரி கட்ட போன என்னிடம் இப்படி பேசி அவர் கராராக மறுத்துவிட்டார். கராராக மறுத்துவிட்டார் அந்த இளைஞர். அனுபவத்தை விவரித்துவிட்டு இப்படி முடிக்கிறார் பில்கேட்ஸ். அந்த கருப்பு இளைஞன்தான் என்னை விட பணக்காரன். ஆம், கொடுப்பதற்கு நீ பணக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதோ, பணக்காரனாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ கிடையாது. உதவ வேண்டும் என்பதற்கு உகந்த நேரம் என்று ஒன்று உண்டோ? மனிதனாய் வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வதே பெரிது. தினை அளவு உதவி பனை அளவு உயரும் உயர்த்தும். உதவு, உதவப்படுவாய், உயர்த்து உயர்த்தப்படுவாய். கொடுக்க சிறிதே உள்ள சூழலிலும் கொடுக்க வருபவர் கடவுளே ஆகிறார். செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே, சொல்லிக் காட்டும் குணம் இருந்தால் உதவியே செய்யாதே.